நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விஸ்டம் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வலைதளங்கள் இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து நடப்பு நிகழ்வுகளா கொடுத்துட்டு இருக்கோம். 10/10/2022 மற்றும் 11/10/2022 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியா அளவில் பார்க்கலாம். ஹிந்தி பேசாத மாநிலங்களின் பயிற்று மொழியாக உள்ளூர் மொழி. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் பயிற்று மொழியாக உள்ளூர் மொழி இருக்க வேணும் அப்படின்னு அலுவல் மொழிகளுக்கான நாடாளுமன்ற குழுவோட அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த நாடாளுமன்ற குழுவானது 1976 அமைக்கப்பட்டுச்சு. அலுவல் மொழி சட்டம் 1963 கீழ் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் 20 மக்களவை எம்பிக்களும் 10 மாநிலங்களவை எம்பிக்களும் மொத்தம் 30 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த குழு அலுவலக நடவடிக்கைகளில் ஹிந்தியை பயன்படுத்துதல் ஏற்பட்டிருக்க முன்னேற்றத்தை பற்றி ஆய்வு செஞ்சு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை சமர்ப்பிச்சு வருது. 5 ஒருமுறை இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் நிலையில் இந்த முறை 3 2 அறிக்கைகளை அந்த குழு சமர்ப்பிச்சிருக்கு. பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்தில் நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். புகழ்பெற்ற சூரிய கோவில் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. குஜராத்தின் மொசானா மாவட்டத்தில் உள்ள மொதீரா கிராமத்தில் சூரிய ஆற்றல் மூலமா எரிசக்தி தயாரிப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தில் உள்ள 1300 அதிகமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களோட மேற்புறத்தில் சூரிய எரிசக்தி உற்பத்தி தவறுகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால 24 சூரிய எரிசக்தி மூலமா மின்சாரம் பெறும் முதல் கிராமம் அப்படிங்கிற பெருமையை முதேரா பெற்றிருக்கு. சூரிய கோவில் பற்றி சில தகவல்கள். குஜராத்தின் மொசானா மாவட்டத்தில் உள்ள மொதேரா கிராமத்துல சூரிய கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சூரிய கோவில் புஷ்பாவதி ஆற்றோட கரையில அமைஞ்சிருக்கு. இது 1026 காலகட்டத்துக்கு பிறகு சாளுக்கிய வம்சத்தின் பீமா ஆட்சியின் போது கட்டப்பட்டது. தொழில்நுட்ப கல்வியில் மாணவிகள் பங்களிப்பு அவசியமானது. திரௌபதி முர்மு. சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியின் 52 ஆண்டு பட்டமளிப்பு மற்றும் 100 கொண்டாட்ட நிறைவு விழா நடைபெற்றுச்சு. பஞ்சாப் பொறியியல் கல்லூரி சாதனையாளர்கள் இஸ்ரோவோட முன்னாள் தலைவரும் நாட்டின் திரவ இயக்கியவல் சோதனைகளின் தந்தையுமான சதீஷ்குமார் உள்ளிட்டோர் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாவாங்க. மறைந்த பெண் விஞ்ஞானி கல்பனா சாவ்லா கூட இந்த பஞ்சாப் பொறியியல் கல்லூரியோட விமான பொறியியல் துறையிலிருந்த படித்த முன்னாள் மாணவி. மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி 2022. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய மலபார் கடற்படை பயிற்சியின் 2022 பதிப்பை ஜப்பான் நடத்தி வருது. ஜப்பானிய கடல்சார் தற்காப்பு படையின் 70 ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நவம்பர் 2022 முதல் வாரத்தில் நடைபெறும் சர்வதேச கடற்படை மதிப்பாய்வில் இந்திய கடற்படையும் பங்கேற்க இருக்கு. நவம்பர் 5 முதல் 10 2022 வரை 18 மேற்கு பசிபிக் கடற்படை சிம்போசியம் ஜப்பானால் நடத்தப்பட இருக்கு. 2022 அக்டோபர் 8 முதல் 13 வரை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டமைப்பின் கீழ் இந்தியா தற்போது பலதரப்பு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியான மனேசர் பயங்கரவாத எதிர்ப்பு 2022 நடத்தி வருது. இந்தோ பசிபிக் என்பர் 2022 டிசம்பர் மாத நடுப்பகுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகில் சக்தி வாய்ந்த ராக்கெட் GSLV மார்க் 3. அதிக திறன் சக்தி வாய்ந்த ராக்கெட்டாக இஸ்ரோவோட GSLV மார்க் 3 இருக்கு. விண்வெளி வாரத்தை அக்டோபர் 4 முதல் 10 வரை கொண்டாட ஐநா சபையில கடந்த 1999 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதன்படி 2000 முதல் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டு வருது. 1984 இந்தியாவைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா முதன் முதலா விண்வெளிக்கு சென்றார். முலாயம் சிங் யாதவ் மறைவு. உத்தரப்பிரதேச முதல்வர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்து வந்த சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங் யாதவ் உடல்நலக் குறைவால் காலமானார்.
உத்தரப்பிரதேசத்தோட முதல்வரா 89ல இருந்து 91 93ல இருந்து 95 2003ல இருந்து 2007 ஆகிய காலகட்டங்களில் இவர் பதவி வகிச்சாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சரா 1996ல இருந்து 98 வரை இவர் செயல்பட்டார். 1992ஆம் ஆண்டுல அவர் சமாஜ்வாதி அரசியல் கட்சியை நிறுவினாரு. தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968. இந்திய தேர்தல் ஆணையம் சிவசேனாவின் தேர்தல் சின்னத்தை தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 கீழ் முடக்கியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சியின் பிரதிநிதிகளுக்கு இடையே சின்னம் தொடர்பாக போட்டி ஏற்பட்டால் எந்த குழுவுக்கு சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 சட்டம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அளிக்குது. கட்சியின் பிளவு குழு தனிக்கட்சியாக பதிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். பதவி செய்த பின் மாநில அல்லது மத்திய தேர்தல்களில் கட்சியின் செயல்பாட்டின் அடிப்படையில் தேசிய அல்லது மாநில கட்சி அந்தஸ்தை பெறலாம். தமிழ்நாடு அளவில் பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தில் கலப்பு அறிவியல் பாடப்பிரிவு அறிமுகம். தமிழகத்திலேயே முதல் முறையாக சென்னை யூனிவர்சிட்டியில் இளநிலை படிப்புகளில் கலப்பு அறிவியல் பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இளநிலை இயற்பியல் வேதியியல் கணிதம் பயிலும் மாணவர்களுக்கு முதன்மை பாடத்துக்கு நிகராக துணை பாடங்களும் இருக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த புதிய பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பட்டப்படிப்பு மூலம் கணிதம் பயிலும் மாணவர்கள் அதில் வரக்கூடிய சமன்கள் அதாவது ஈக்வேஷன்ஸ், சூத்திரம் அதாவது ஃபார்முலாஸ் ஆகியவை இயற்பியல் வேதியியலில் எவ்வாறு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத முழுமையா கற்றறிந்து கொள்ள முடியும். காலமானார் வில்லிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகம். திருநெல்வேலி மாவட்டம் சத்திரம் புதுக்குளம் கிராமத்தில் 1928ஆம் ஆண்டில் பிறந்த சுப்பு ஆறுமுகம் அவர்கள் தன்னோட 14வது வயதிலேயே குமரன் பாட்டு என்ற கவிதை தொகுப்பு மூலம் பிரபலமானார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் உதவியால கல்கி எழுதிய காந்தியின் சுயசரிதையை முதன் முதலா வில்லு பாட்டா பாடினாங்க. 2021ஆம் ஆண்டு சுப்பு ஆறுமுகம் அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. கலைமாமணி உள்ளிட்ட பல உயிரை விருதுகளை பெற்ற இவருக்கு 2005ஆம் ஆண்டு மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருதும் தரப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழகத்தின் முதல் LCNG வசதி. ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழகத்தோட முதல் திரவ அழுத்த இயற்கை எரிவாயு நிலையத்தை முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காங்க. இந்த எரிவாயு திட்டமானது பிராந்தியத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரிப்பதோட வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை நகரங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளை எரிவாயு அடிப்படையிலான தொழில் மையம் உருவாக வழிவகை செய்து இந்நிறுவனம் 2023 நிதியாண்டின் இறுதிக்குள்ள வேலூர் ராணிப்பேட்டை பகுதியில் சுமார் 300 கிலோமீட்டர் குழாய் வலையமைப்பை உருவாக்க இருக்கு. இந்த புதிய நிலையம் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூரில் உள்ள 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 325 தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கு. முக்கிய தினங்கள். சர்வதேச மனநல மருத்துவ தினம். சர்வதேச மனநல தினத்தை ஒட்டி மனநலம் மற்றும் நல்வாழ்வு உலகளாவிய முன்னுரிமை என்ற தலைப்பிலான தேசிய கருத்தரங்கம் சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றுச்சு. தற்கொலை முயற்சிகளில் ஈடுபவர்களை தடுக்க தமிழக மருத்துவத்துறை சார்பில் மனம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உலக மனநலம் தினம் பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினம் உலகெங்கிலும் உள்ள மனநல பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மனநலத்திற்கு ஆதரவான முயற்சிகளை திரட்டுவதற்கும் அனுசரிக்கப்படுது. 2022ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய முன்னுரிமையாக அனைவருக்கும் மனநலம் மற்றும் நல்வாழ்வை உருவாக்குங்கள் என்பதே ஆகும். உலக மனநல கூட்டமைப்பு என்பது 1948ல நிறுவப்பட்ட ஒரு அரசு சாரா அமைப்பு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு PDF வேணும்னா எங்களோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.